வழக்கமாக நடக்கிற ஒரு தேர்தல் போல இதை நம்ம பார்க்க முடியாது. பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து உயிரையும் இழக்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு மனிதனுக்கு கூட அடிப்படை தேவையாக இருக்கிற உண்ண உணவு உடுக்க விட இருக்க இருப்பிடும் இதை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத வறுமையில தான் 50 ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரை நூற்றாண்டுகளாக மாறி மாறி நம்ம ஆட்சி செய்தவர்கள் தான் கொடுத்த பணக்காரர்களாக ஊழல்ல லஞ்சத்துல பெருத்து திளைத்து வாழ்றாங்க. கண்ணு முன்னாடி நம்ம இனம் செத்துச்சு, அதை தடுக்கல. இங்கே தானே புயல் பல பெருவெள்ளங்கள் வந்தது, உரிய நிவாரணம் கொடுக்கல, ஒருத்தர் வந்து ஆறுதலா வந்து பார்க்கல. எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து சகித்து ஒரு வழி இல்லாம தான் இந்த மக்களின் கூட்டத்திலிருந்தே மக்களுக்காக நாங்க வந்து நிக்கிறோம். உறவுகளுக்காக வர்றவங்க இப்ப யாரும் பெரிய தலைவர்களாகவோ தொண்டர்களாகவோ வேட்பாளர்களாகவோ இல்ல, எல்லா உறவுகளா உரிமையோடு வாக்கு கேட்டு வந்து நிக்கிறோம். அதுவும் வாக்கு இல்ல, சின்ன சின்னதா விளையாடி கொண்டிருக்கிற நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காக தான் நாங்க இதை கேட்டு நிக்கிறோம். 50 ஆண்டுகளா செய்யாத நல்லத இனி அடுத்து வர்ற 5 ஆண்டுகள்ல இவங்க செய்வாங்கன்னு நம்ம எப்படி நம்புறது? மதுக்கடையிலேயே கூட வந்தா மூடுறேங்கிறாங்களே ஒழிய வந்தபோது ஏன் நீங்க மூடலைன்னா அதுக்கு எந்த பதிலும் இல்லை. இனிமேல் வந்தா செய்யறாங்கிறாங்க. நாம வரல வந்தா செய்யறோம்னு சொல்லணும். வந்தவங்க எதுவுமே செய்யல. இப்ப வரைக்கும் இலவசங்களை கொடுத்து நம்மள ஒரு மிக்சி கிரைண்டர் இதுல கொடுத்து ஏமாத்துறதா இருக்குதே ஒழிய நிரந்தர வறுமையை போக்குறதுக்கு பசியை போக்குறதுக்கு ஒரு வேலை திட்டமும் இந்த நாட்டுல இல்லை. அதனால உழைக்கும் மக்களின் காசுல படிச்ச பிள்ளைகள் எங்கள் கல்வி எங்கள் மக்களுக்கானதுன்னு அவங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்து தண்டலம் மற்ற இந்த பிள்ளைகள் நாங்க வந்து நிக்கிறோம். நீங்கள் உங்கள் மதிப்பு மிக்க வாக்க உங்கள் பிள்ளை எனக்கு செலுத்துவதன் மூலம் நமக்கான வெற்றியை உறுதி செய்யணும், நம்ம இனத்திற்கான வெற்றியை உறுதி செய்யணும். அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் இனத்தின் உரிமைக்காக அதுக்கான வெற்றி, அவ்வளவுதான் தமிழ முடிஞ்சிட்டான் செத்துட்டான் என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிற போது இல்ல, தன்மானமிக்க வீரமிக்க தமிழர்கள் இன்னும் தமிழர் நாட்டில் நிறைந்து வாழ்றோங்கிறத காட்டுவதற்கு வரலாறு நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்தி உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எனக்கு இரட்டை வழிவட்டில் செலுத்தி என்னை வெற்றி பெற செய்வது என்பது என்னுடைய வெற்றி அல்ல, நமது இனத்தின் வெற்றி. இதை மறக்காமல் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் உங்களை நம்பி வந்து இந்த நிலத்தில் போட்டியிடுறேன் தேர்தலில். நன்றி, வணக்கம்.